அதை பத்தி பல நேரங்கள்ல பேசி இருக்கிறாங்க. நீ அத கவர்மெண்டால எடுத்த டிசிஷன் உண்டு இல்ல, ஹெல்த் ஒத்துரிக்ஷால எடுக்க ஒரு டிசிஷன் உண்டு, நீ அத டிசிஷன் உண்டு எடுப்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடிய மாதிரி கவர்மெண்ட் சார்பாக தெரிவிச்சிருக்கேன். அதை பத்தி நாங்க பேசி இருக்கிறோம். நீங்க அது இப்ப திரு சுதர்ஷன் இப்ப நான் துளி அவர்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஹெல்த் அத்தாரிட்டி சார் தான் எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். பாகிஸ்தான் பிரதமர் நான் பிரதமரோடு இருக்கிற டைம் அவர் திரு வெங்கட பிரதமரோட இவங்க திரு நரேந்திரி அவர்களோட பேசின டைம் அதை பற்றி ஒன்றும் பேசல. ஆனால் அவங்க தனித்தனியாக பேசின டைம் என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நிற்கிற டைம் பேசல. அதில் முக்கியமான பேசினது வந்து பிஸ்னஸ் எப்படி செய்கிறது. நாங்களுக்கு இலங்கைக்கு அந்த ஜெனீவாவில் இருக்கிற ப்ராப்ளத்தில் வச்சு பாகிஸ்தான் எங்களுக்கு எப்படி உதவி செய்யணுன்றதை பற்றி தான் பேசினது இல்லாமல் பெரியவில் பற்றி பேசல. நான் இருக்கிறதில் தான் பேசுகிறேன். ஜெனீவாவில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இலங்கையில் மனித உரிமை இப்படி தான் சரியாக முன்னெடுக்கிற சம்மந்தமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. அவங்க ஒரு முகத்தை மட்டும் பேசிக்கொண்டு ஒன் சைடு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கிறாங்க. அதில் அவங்க இதில் செல்லுறாங்க இல்லை, நாங்கள் ஒரு உலகத்தில் உள்ள ஆஹா ருத்லஸ் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எல்டிடிக்கு விரோதமாக தான் எங்களோட இராணுவம் இந்த யுத்தம் நடத்துகிறது. யுத்தத்துக்கு பிறகு 12,786 எல்டிடி கார்டர்ஸ் எங்களுக்கு சரண்டர் ஆகினாங்க. நாங்கள் அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி மீண்டும் சமுதாயத்துக்கு அனுப்பினோம். அதனால் அதை ஒன்றும் காணாமல் ஒரே குறைய மட்டும்தான் பேசுகிறாங்க. அது அன்பேலன்ஸ் ரிப்போர்ட்டு தான் நாங்கள் எதிர்பார்க்குறேன். நான் பர்சனலாக நான் இங்கே இருந்து பார்த்தா எங்களோட என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களோட நாட்டுக்குள்ளே நாங்கள் இதை சால்வ் பண்ணிக்கொள்ளணும். நீ அது இல்லாமல் இன்டர்நேஷனலைஸ் பண்ணால் எங்களோட நாட்டில் உள்ள மனுஷன் இன்னும் இன்னும் பிரிவாங்க. நீ அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இலங்கையில் அரசியல் கைதியும் உள்ள சில கைதி மாதிரி இருக்கிறாங்க. நீ அவங்க கேசஸ் அவசரமாக இருக்கிறதுக்காக நாங்க இப்ப ஒரு திருத்தம் கொண்டு விட்டுருக்கோம்.